சில சமயம் உண்மையை சொல்றது கதை சொல்றதை விட கஷ்டம். இது ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கை, a life. உச்சிக்கு போக போக தனிமை, ஆள் இல்லாத மலை சிகரத்துல தன்னந்தனியா நின்று இருக்கிற மாதிரி. ரிசுகி பரோட்டா கடை இதுதானே? ஆமா, ஆனா யாரா இருந்தாலும் காசு கொடுத்தாதான் தீனி. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் தீயில எரிஞ்சு எரிஞ்சு அங்க வந்து சேர வேண்டியிருக்கு. மனுஷனுங்களை அடிச்சுட்டு போற காத்து ஏதுன்னு யாராலையும் சொல்ல முடியறதில்ல. எல்லாரும் பறந்துட்டு இருக்காங்க. And kill or die. அண்ணே, எல்லாரையும் கொன்னுருவேன். கொன்னிருக்கியா? என்னால கொல்லவே முடியாது. எனக்கு அடுத்தது நீ தான் தலைவன்னு சொன்னா என்ன கொல்லுவியா? எல்லா துறையிலும் அதுதான், kill or be killed. It's a mad dance. இங்க கிளம்புறதுக்கும் போய் சேர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு பேர் தான் விதியா. இங்க இருந்து போக முடியுமா? ஒவ்வொருத்தரும் தப்பியோட தான் முயற்சி பண்றாங்க. எப்படியாவது எங்கேயாவது போயிடணும்னு துடிக்கிறாங்க. ஆனா தப்ப முயற்சி பண்ணா இன்னும் ஆழமா மாட்டிக்கிறாங்க. சரியா சொல்ல போனா நீ அவருக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. இதுல கதையே கிடையாது. என்ன அது வாழ்க்கை? அர்த்தம் இருக்குன்னா இருக்கு, இல்லைனா இல்லை. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இது வெறும் விளையாட்டு, வேற ஒன்றும் இல்லை. இங்கேருந்து யாரும் போக முடியாதானே? இங்கே பாரு, நீ இங்கே எந்த பெரிய விஷயத்துலையும் ஈடுபடலன்னு வையே, உனக்கு ஒன்றுமே தெரிலனி வையே, தப்பிச்சு போனால் ஒரு வேளை விட்டுருவாங்க. திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும். தெய்வம் இல்லைனா பேய். இவனுக்கு முடிவெப்பு இல்லை, தொடரும்.